இன்னைக்கு நம்ம தெய்வ வாக்கு சேனல்ல பாத்தீங்கன்னா நான் ஒரு அம்மனை பத்தி தான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த அம்மாவும் பலருக்கு குலதெய்வமா இருக்கிறாங்க. இந்த அம்மாவோட வரலாறு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. இந்த அம்மாவுக்கு அவ்வளோ அற்புதம் இருக்குங்க. பலருக்கும் குலதெய்வமா இருக்கிற இந்த அம்மா யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா? நம்ம சீலக்காரி அம்மன் தாங்க. தமிழகத்தில் ஊர்கள் தோறும் சிறு தெய்வங்களுக்கு குறைவில்லை. இந்த மண்ணில் மனிதர்களோடு மனிதர்களாக வாழ்ந்து மறைந்த அந்த தெய்வங்களின் வரலாறு சொன்னாலும் சரி கேட்டாலும் சரி நம்ம படித்தாலும் சரிங்க திகட்டவே திகட்டாது. சிறு தெய்வங்களில் சீலக்காரி அம்மன் சாமி தமிழ்நாட்டில் பல இடங்களில் இருந்தாலும் கரூர் அருகே கோட்டநத்தம் கிராமத்தில் இருக்கும் அம்மனின் வரலாறு நம்ம ரொம்ப நெகிழ வைக்கும், பரவசத்தில் ஆழ்த்தும். அந்த கதையை உங்களுக்கு நான் சொல்கிறேன். சீலக்காரி அம்மனின் வம்சாவளியில் வந்த சுப்பிரமணியன் தான் இந்த கதையை எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறாங்க. 300 ஆண்டுகளுக்கு முன்னர் 7 அண்ணன்மார்களுடன் ஒரு தங்கையுடன் பிறந்தவர் பட்டியம்மா. பிறவியிலேயே வலது கால் ஊனம். எனவே வீட்டில் உள்ளவர்கள் விரியத்தையும் செல்லத்தையும் கொட்டி இவரை வளர்த்துருக்குறாங்க. பட்டியம்மாவோட தங்கை பேர் பார்த்தீங்கன்னா வீரம்மா. அன்புக்குரிய அண்ணன்கள் பாசத்தை கொட்டும் தங்கை என பட்டியம்மாவின் வாழ்க்கை இனிமையாக போய்கிட்டு இருந்திருக்கு. அந்த சமயத்தில் தான் கிழக்கில் இருந்து வணிக செய்ய அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் வந்திருக்கிறாங்க. இவங்க பட்டு நூலை கொண்டு பட்டு சேலை நெஞ்சு வியாபாரம் செய்கிறவங்க. அது பட்டியம்மா பருவம் எழுதியிருந்த நேரம். அந்த இரண்டு பேரும் கரூர் புளியூருக்கு அருகில் உள்ள காணியாளன் பெட்டியில் உள்ள வேப்பங்குடிக்கு வியாபாரம் செய்ய வந்திருக்காங்க. பட்டியம்மாலும் அங்கே தான் பிறந்து அண்ணன்மார்களுடன் வாழ்ந்து வந்தார். வணிகம் செய்ய வந்த சகோதரர்கள் பட்டியம்மாவை பார்த்துருக்குறாங்க. அண்ணன் பெயர் பெரிய அவனாசி, தம்பி பெயர் சின்ன அவனாசி. பட்டியம்மாவை பார்த்ததுமே அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவரை திருமணம் செய்யணும்னு சொல்லி அவர் நினச்சிருக்கிறாரு. சின்ன அவனாசி பட்டியம்மாள் வீட்டிலும் திருமணத்துக்கு ஒப்புக்கொண்டார்கள். பட்டியம்மாளின் அண்ணன்மார் தாங்கள் பார்த்து வந்த கடவுர் ஜமீன் அரண்மனை காவலாளர் பணிய சீதனமாக மேலும் பொண்ணும் பொருளும் தந்து தங்கையை மனம் முடிச்சு வச்சுருக்காங்க. சின்ன அவனாசி மனைவியோடு பாளையத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கோட்டநத்தம் கிராமத்தில் குடியேறியிருக்கிறாங்க. தம்பியுடன் பெரிய அவனாசியும் வாழ்ந்து வந்தார். சின்ன அவனாசி தான் பார்க்கும் காவல் பணியை பெரிய அவனாசியோடு பகிர்ந்து கொண்டார். இருவரும் சேர்ந்து ஜமீன் காவல் பணியை செய்து வந்தார்கள். நாள்கள் கழிந்தன. அண்ணனுக்கு தம்பியின் சொத்தின் மேல் ஆசை வந்துட்டு அடிக்கடி சகோதரர் ரெண்டு பேருக்குமே சண்டை போயிருக்கு. தம்பி மீது வீண் பலி சுமத்ததுக்காக காத்திருந்திருக்காரு அவர் அண்ணன். ஒரு நாள் ஜமீன் அரண்மனையில் இருந்த ஒரு குதிரையை இரவோடு இரவா திருடிட்டார் பெரிய அவினாசி. அது சின்ன அவினாசி காவல் பணியில் இருந்த நேரம். காலையில் சின்ன அவினாசி எழுந்து பார்த்தபோது தான் குதிரையை காணலை என்பது தெரிஞ்சிச்சு. செய்வதறியாது திகைத்து நின்றிருக்காரு நம்ம சின்ன அவினாசி. ஆனாலும் விஷயத்தை ஜமீனிடம் தெரிவிக்கணும்லா, அதனால் நேராக ஜமீன்தரிடம் போயிருக்கிறாரு. ஐயா, நம் ஜமீனில் ஒரு குதிரையை காணவில்லை, அரண்மனை முழுவதும் தேடி பார்த்து விட்டேன் என்று ரொம்ப பதட்டத்தோடு சொல்லியிருக்காரு. என்ன சமாதானம் சொன்னாலும் ஜமீனோ மனம் இறங்கலை. இன்று மாலைக்குள் அந்த குதிரையுடன் நீ வரவில்லை என்றால் உனக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் சொல்லி எச்சரிக்கை செஞ்சு அனுப்பிட்டார். சின்ன அவனாசியோ நொந்து போய் வீடு திரும்பினார். விஷயத்தை பட்டியம்மாளிடம் சொல்லிட்டு ஊர் முழுக்க தேடினார். எங்கே தேடியும் குதிரை கிடைக்கல. சோர்ந்து களைத்து அரண்மனைக்கு வந்தார் சின்ன அவனாசி. ஜமீனிடம் குதிரை கிடைக்கவில்லை என்ற விவரத்தை கூறினார். ஜமீன்தார் உடனே அரசவையை கூட்டினார். சின்ன அவனாசிக்கு மரண தண்டனையே கொடுத்துட்டாரு. கணவருக்கு மரண தண்டனை கிடைத்த செய்தி பட்டியம்மாளுக்கு இடியாக விழுந்தது. அப்போது பட்டியம்மா 3 மாத கர்ப்பிணி. ஆனாலும் செய்வதறியாத பட்டியம்மாள் கணவர் பின்னே சென்றார். காவலாளிகளால் கைது செய்யப்பட்ட சின்ன அவனாசி ராமகிரி பட்டணத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார். பட்டியம்மாலும் உடன் சென்றார். அங்கே பெருமாள் கோயில் ஒன்று உண்டு. அங்கே தலை வெட்டி சம்பாநாயக்கர்கள் முன்னிலையில் ஏசுநாதரை சிலுவையில் அறந்ததைப் போல ஒரு கல்குட்டியில் மரத்தடியில் சின்ன அவனாசிக்கு உயிருடன் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அதை பார்த்த பட்டியம்மாள் அப்படியே கீழே விழுந்தார். அழுது புலம்பியபடி அரண்மனையை நோக்கி ஓடி வந்தார். நேரே அரண்மனை ஜமீனாரிடம் போனார். நீதி கேட்டார். ஐயா, என் கணவனை கொன்று விட்டீர்கள், இனி என் நிலை என்ன? கணவர் இல்லாமல் வயிற்று பிள்ளையுடன் நான் எப்படி வாழ்வேன்? என்னையும் கொன்று விடுங்கள், என் கணவன் சென்ற இடத்துக்கே நானும் சென்று விடுகிறேன் என்று
கதறியபடி சொன்னார் பட்டியம்மாள். ஜமீனோ, உன் கணவன் தவறு செய்தான், தண்டனை வழங்கினேன். நீ எந்த தவறும் செய்யவில்லையே, நீ எதற்காக இறக்க வேண்டும் என்றார். பட்டியம்மாள் அழுது கொண்டே, நானும் என் கணவர் சென்ற இடத்துக்கே செல்ல வேண்டும். என்னால் அவர் இல்லாத இந்த உலகத்தில் ஒரு நிமிடம் கூட உயிர் வாழ முடியாது என்பதையே திரும்ப திரும்ப கூறினார். ஒரு கட்டத்தில் அவள் துன்பத்தையும் அழுகையும் பொறுக்க மாட்டாத ஜமீன், உன் விருப்பம் அப்படியானால் நிறைவேற்றப்படும். ஆனால் நீ கர்ப்பமாக இருக்கிறாயே, அதனால் உன் அண்ணன்மார் 7 பேருடன் 7 மாதங்கள் மகிழ்ச்சியாக இருந்துவிட்டு வா. பிறகு வயிற்றிலுள்ள குழந்தையை பெற்று கொடுத்து விடு. அதன் பிறகு உன் விருப்பம் நிறைவேற்றப்படும் என்றார். பட்டியம்மாள், நீங்கள் கூறுவது அனைத்துக்கும் நான் கட்டுப்படுகிறேன். ஆனால் என்னை எரிக்கும் போது சந்தனக்கட்டை, குங்குமக்கட்டை, வெட்டி அக்னியை மூட்ட வேண்டும். எனக்கு நீங்கள் தான் கொல்லிக்குச்சி தர வேண்டும். என் சொந்த ஊரான கோட்டநத்தத்தில் தான் நான் இறக்க வேண்டும் என்றார். ஜமீன் அந்த கோரிக்கைக்கு உடன்பட்டார். பட்டியம்மாள் ஒவ்வொரு மாதமும் ஒரு அண்ணன் வீட்டில் இருப்பார். அண்ணனிடம் விடைபெறும் கடைசி தினத்தன்று ஒரு சேலையை அண்ணனிடம் கொடுப்பார். அண்ணா, நான் இறந்த பிறகு இந்த சேலையை வைத்து அதன் மேல் எலுமிச்சை பழத்தையும் மல்லிகை பூவையும் வைத்து கும்பிடுங்கள் என்று சொல்லி கதறி அழுது விடைபெறுவார். இப்படி 6 அண்ணன்கள் வீட்டிலும் இருந்து விட்டார் பட்டியம்மாள். 7வது அண்ணன் வீட்டுக்கு சென்றார். அண்ணனோ ரொம்ப நல்லவர். அவன் மனைவி பட்டியம்மாளை துன்புறுத்தினாள், கொடும் வார்த்தைகளால் கஷ்டப்படுத்தினாள். பட்டியம்மாள் நிறைமாத கர்ப்பிணி. 6 அண்ணன்கள் வீட்டிலும் வண்ணச்சிலைகள் கொடுத்தவள் 7வது அண்ணனுக்கு வெள்ளைச்சிலை கொடுத்தாள். அது கூறைப்பட்டு வேறு தந்தவள் எப்போது சொல்லும் நடைமுறையும் சொன்னாள். 10 மாதங்கள் ஆகின. அண்ணன்கள் 7 பேரையும் அழைத்தாள். அண்ணா, நான் இறக்கும் தருணம் வந்துவிட்டது என்றாள். அண்ணன்கள் கதறி அழுதார்கள். நான் கொடுத்த சேலையை நீங்கள் நல்ல நாள் திருமண நாள் சடங்குகளின் போது படைக்க வேண்டும். உங்கள் வீட்டு மணமகள் வெள்ளை சேலை கட்டிதான் தாலி கட்ட வேண்டும் என்று கூறிவிட்டு தன் சொந்த ஊருக்கு நடைபயணமாக வந்து சேர்ந்தார். பட்டியம்மளுக்காக சந்தனக்கட்டை, குங்குமக்கட்டைகளை வெட்டி அடுக்கும் போது அவருக்கு இடுப்பு வலி வந்தது. ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது. குழந்தையை ஊரில் உள்ள முக்கியமான ஒருவரிடம் பச்சை வாழை இலையில் வைத்து தந்தார். அந்த நேரத்தில் பெரிய அவனாசி குற்ற உணர்ச்சி தாங்காமல், நான் தான் குதிரையை திருடிய பாவி என்று ஜமீனிடம் போய் உண்மையை ஒப்புக்கொண்டார். நீதி தவறிவிட்டோமே என்கிற வேதனையில் ஜமீன் பட்டியம்மாள் நெருப்பில் ஏற இருந்த இடத்துக்கு பெரிய அவனாசியுடன் விரைந்து சென்றார். ஆனால் பட்டியம்மாள் அக்னியில் இறங்க வேண்டும் என்பதில் பிடிவாதமாக இருந்தார். பெரிய அவனாசியை பார்த்து, நான் சாபம் விட்டால் உன் குடியில் ஒருவரும் இருக்க முடியாது, நாசமடைந்துதான் நீ போக வேண்டும். என் கணவனின் வாழ்வோடு என் வாழ்க்கையும் கெடுத்து விட்டாயே. என் கணவர் உன்னை என்ன செய்தார்? அடே பாவி, என் கணவருக்கு திருடன் பட்டம் வேறு கெட்டிவிட்டாயே. நான் இறந்த பிறகு நீங்களோடு வாழ வேண்டும் என்று விரும்பினால் குயவர் வீட்டில் வேகாத பானை எடுத்து சமைத்து அதை உண்டு விட்டு சொல். உனக்கு பங்கு பாவனை உண்டு. நீதான் எங்களை ஏமாற்றினாய், நாங்கள் உன்னை ஏமாற்ற மாட்டோம் என்று கூறிவிட்டு ஜமீனிடம் கொல்லிக்குச்சி கேட்டார் பட்டியம்மாள். அவர் குற்ற உணர்ச்சியில் தருவதற்கு மறுத்துவிட்டார். அதற்கு பதிலாக எலுமிச்சைம்பழமும் மல்லிகைப்பூவும் கொடுத்தார். பட்டியம்மாள் அதை வாங்கி தன் மடியில் கட்டிக்கொண்டு ஊர் மக்களிடம் அழுது கொண்டே, என் குழந்தையை பார்த்து கொள்ளுங்கள், நான் இறந்த பிறகு அவனுக்கு நீங்கள்தான் தாய் தந்தை என்று சொல்லிவிட்டு அக்னியை வளர்த்து இடமும் வளமாக சுற்றி வந்து அக்னிக்குள் இறங்கிவிட்டார். அந்த அக்னியிலேயே உயிர் நீத்தார். அதன் பிறகு பட்டியம்மாளின் குழந்தையை வளர்த்து ஆளாக்கினார்கள். அன்னை பட்டியம்மாள் இறந்த இடத்திலிருந்து ஒரு கல்லை கூட எடுக்க முடியாது. அதையும் மீறி ஒரு மாட்டு வண்டிக்காரர் தன் வண்டியில் கல் சுமை போதவில்லை என்று அந்த இடத்தில் கிடந்த கல்லை தூக்கி வண்டியில் வைத்து சென்றிருக்கிறார். சிறிது தூரம் சென்றவுடன் மாட்டின் வாயில் இருந்து நுரை தள்ள ஆரம்பித்திருக்கிறது. பாரம் தாங்காமல் மாடு படுத்து விட்டது. மாட்டு வண்டிக்காரர் சந்தேகப்பட்டு தான் எடுத்த அந்த கல்லை மட்டும் அந்த இடத்திலேயே போட்டுவிட்டார். மாடு எழுந்து கொண்டது. அவர் மாட்டு வண்டியே ஓட்டிச் சென்றார். மறுநாள் காலையில் அவர் வந்து பார்த்தபோது அந்த கல்லை போட்ட இடத்தில் காணவில்லை. ஆச்சரியத்தில் உறைந்தவர் பட்டியம்மாள் இறந்த இடத்திற்கு சென்று பார்த்தார். அங்கு அந்த கல் கிடந்தது. தான் செய்த செயலை எண்ணி வருந்தினார் வண்டிக்காரர். அன்னையிடம் தவறுக்கு மன்னிப்பு கேட்டு அழுது புலம்பினார். உங்களிடம் நான் வரலாற்றை சொல்லிவிட்டேன், உங்களுக்கு புரிகிறதா? அன்னை பட்டியம்மாள் இருந்த இடத்தில் உருவம் எதுவும் வைக்கப்படவில்லை.
பெரிய கம்பிவேலி, உள்ளே ஒரு கிளிக்குண்டு போல சின்ன பீடம்தான். இங்கே தான் சக்தியின் அவதாரமாக சீலக்காரி அம்மன் விளங்கி அந்த பகுதி மக்களுக்கு அருள் பாலிக்கிறாங்க. வரும் பக்தர்கள் அங்கிருக்கும் மண்ணைத்தான் திருநீராக பூசிக்கிறாங்க. பட்டியம்மாளின் ஏழு அன்னமார் வீட்டிலையும் அந்த பெண்ணுக்கு தனித்தனியாக கோயில் கட்டி வழிபடுறாங்க. பொங்கல் திருநாள் அன்று அண்ணன் வீட்டுக்கு வந்து முறைப்படி பங்கு வாங்கி கொண்டு தான் சீலக்காரி அம்மன் இறந்த இடத்துல இரவில் பல பூஜை போடுறாங்க. காலையில் அக்னியை வளர்க்குறாங்க. அந்த வீட்டில் உள்ள பெண் மேல் அருள் வருகிறது. அந்த பெண் வெள்ளைச்சீலை உடுத்தி அக்னியை அள்ளி மடியில் கெட்டிக்கிட்டு கையில் எலுமிச்சம் பழமும் மல்லிகைப்பூவும் எடுத்துக்கிட்டு பட்டியம்மாள் இறந்த இடத்த அழுது கொண்டே இடமும் வளமுமாக சுற்றி வந்து தனது மடியில் உள்ள நெருப்பை கீழே உதறிட்டு தனது முந்தானை அங்குள்ள மக்களிடம் காட்டுறாங்க. அந்த சீலையில் ஒரு நெருப்பு கூட இருக்கலை. சீலையில் தீயும் பற்றுவதில்லை. சீலைக்காரி அம்மனை வேண்டினால் வேண்டும் வரம் நிச்சயமாக தருவாங்க அப்படின்னு நம்புகிறாங்க அங்கே உள்ள மக்கள். ஆமாங்க, சீலக்காரி அம்மாவை கும்பிடுற எல்லாருக்குமே அவங்க நினைக்கிற காரியம் நடக்குதுன்னா அனைவருமே சொல்கிறாங்க. பட்டியம்மா இறந்த இடத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் கரூரில் இருந்து பாளையம் வழியாக சென்று கோட்டநத்தம் கிராமத்தை அடையலாம். கோயில் இருக்கும் இடத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் கரூரில் இருந்து ஜெகதாவி வழியாக காணியாளன்பட்டிக்கு அருகில் உள்ள வேப்பங்குடி கிராமத்துக்கு செல்லலாம். இதே மாதிரி சீலக்காரி அம்மன் கோயில் பார்த்தீங்கன்னா ஆப்பாடியான் பங்காளி, மலசை கிழவன் வாரிசு நாலு கிழவன், சாம்பவர், குடிப்பாட்டு சீலைக்காரி அம்மன் கோயில், இச்சனாப்பட்டி, குஜிலியம்பாறை, திண்டுக்கல் இருக்குதுங்க. சீலமலைப்பட்டி சீலைக்காரி அம்மன் கோவில் மதுரை மாவட்டத்தில் இருக்குது. பேரையூர் சீலைக்காரி அம்மன் பேரையூரில் இருக்குது. தருமபுரி மாவட்டத்தில் மல்லச்சமுத்திரம் அப்படிங்கிற இடத்துல தீப்பாஞ்சி அம்மன் சொல்லுவாங்க. அதாவது சீலக்காரி அம்மன் அங்கே தீப்பாஞ்சி அம்மன் சொல்கிறாங்க. இதுதாங்க நம்ம சீலக்காரி அம்மனுடைய வரலாறு. சீலக்காரி அம்மனை கும்பிட்டா நினச்சதெல்லாமே நடக்குங்க. நம்மளுடைய அம்மனில் சீலக்காரி அம்மனும் ஒரு அம்மன் தாங்க.